இந்த கிலாபத்தை பற்றி பேசக்கூடியவங்க ஹலீஃபாங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா, ஹலீஃபா நமக்கு ஒரு ஹலீஃபா வேணும், நம்ம ஒரு ஹலீஃபா வேணும் இப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக பேசுவாங்க. அதிகமாக அவங்க பேசக்கூடியது பார்த்தீங்கன்னா ஹலீஃபாவை பற்றி பேசுவாங்க. அப்போ ஹலீஃபானா முதல்ல என்னங்கிறத விளங்கி தான் அவங்க பேசுகிறாங்களா அப்படின்னா, ஹலீஃபானா என்னங்கிறத பார்த்தீங்கன்னா ஆட்சியாளர் தான் ஹலீஃபா, ஆட்சியாளர் நம்ம ஒரு ஹலீஃபா வேணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் ஆட்சியாளர்களுக்கு மட்டும்தான் ஹலீஃபாங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கா பார்க்கணும்ல. நமக்கு ஒரு ஹலீஃபா வேணும், நமக்கு ஹலீஃபா வேணும், நம்ம அல்லாஹ் நம்மளை படைத்தது ஹலீஃபாவுக்காக தான், அல்லாஹ் நம்மளை படைத்தது ஹலீஃபாவுக்காக தான் இப்படிங்கிற மாதிரி விஷயங்களை எடுத்து ஹலீஃபாங்கிற வார்த்தை வந்து ஏதோ ஒரு தனி நபருக்கு மட்டும் உரித மாதிரியும் ஒரு ஆட்சியாளருக்கு மட்டும் உரித்தானது மாதிரியும் கொண்டு வந்து ஹலீஃபா இல்லாமல் எப்படி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வராங்க. இப்போ இவங்க வந்து நான் சொல்கிறேன்ல, குர்ஆனை சொல்லுவாங்க, குர்ஆன்லேருந்து எடுத்து வைக்கக்கூடிய வாதங்கள் தப்பாக இருக்கும். அப்போ மனிதர்களுக்கு டோட்டலாக எல்லாம் ஹலீஃபாங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறானா, அல்லது ஒரு ஆட்சியாளருக்கு மட்டும்தான் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நல்லா பயன்படுத்தி இருக்கிறானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 27வது அத்தியாயத்தில் 62வது வசனத்தில் நீங்கள் எடுக்கலாம். நல்லா கேட்குறான், முன்னாடி பல விஷயங்களை சொல்லிட்டு நல்லா கேட்குறான், நீங்கள் இணை கற்பித்தவை சிறந்தவையா, அல்லது நெருக்கடியை சந்திப்பவன் துவா செய்யும் போது அதற்கு பதிலளித்து துன்பத்தை நீக்கி உங்களை பூமியில் ஹலீஃபாவாக ஆக்கியவனா, யார் சிறந்தவன், அதாவது ஷிர்க் வச்சுட்டு இருக்கீங்களா இந்த சிலைகள்லாம் சிறந்துச்சா, அல்லது வந்து நெருக்கடி ஏற்படுது உங்களுக்கு, அப்போ எங்கிட்ட நீங்கள் துவா செய்கிறீங்க, அப்போ எங்கிட்ட துவா செய்யும்போது அந்த துன்பத்தை நீக்கிடுறேன், நீக்கிட்டு பூமியில் உங்களை ஹலீஃபாவா, உங்களை நல்லா பன்மையாக தான் சொல்கிறாங்க, இங்கே ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்லலை, குறிப்பிட்டு சொல்லலை, பன்மையாக சொல்கிறான், அல்லாஹ்வுடன் வேறு கடவுளா நீ குறைவாக சிந்திக்கிறீங்க. 27வது 62வது வசனம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10வது அத்தியாயத்தில் 14வது வசனத்தில் எல்லாம் சில விஷயங்கள் முன்னாடி வந்த சமுதாயத்தில் அளிக்கப்பட்ட அந்த விஷயங்களை சொல்லிவிட்டு அவர்களுக்கு பின்னர் எவ்வாறு செயல்பட உள்ளீர்கள் என்பதை காண்பதற்காக பின்னர் உங்களை பூமியில் ஹலீஃபாவாக ஆக்கினோம். மக்களை பார்த்து எல்லாம் சொல்கிறான், டோட்டலாக பார்த்து மக்களை பார்த்து பூமியில் உங்களை ஹலீஃபாவாக நான் ஆக்கினேன் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை பார்த்து எல்லாம் சொல்லலை, மனிதர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தான் எல்லாம் சொல்கிறான், உங்களை ஹலீஃபாவாக நான் ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிற மாதிரி ஆட்சியாளருக்கு இருக்குது, ஆட்சியாளருக்கு இல்லை நம்ம சொல்ல வரல, இவங்க சொல்கிறாங்களா ஆட்சியாளர் ஹலீஃபா இருக்கணும் ஹலீஃபா இருக்கணும்னு சொல்லி எல்லாம் டோட்டலாகவே சொல்கிறான், உங்களை ஹலீஃபாவாக நான் ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவனே உங்களை பூமியில் ஹலீஃபாவாக ஆக்கியிருக்கிறான், இது 6வது அத்தியாயத்தில் 165வது வசனத்தில் இருக்குது. அதே மாதிரி 35வது அத்தியாயத்தில் 39வது வசனத்தில் இருக்குது, உங்களை ஹலீஃபாவாக எல்லாம் ஆக்கியிருக்கிறான், மனிதர்கள் அத்தனை பேர்த்தையுமே கூப்பிட்டு உங்களை ஹலீஃபாவாக நான் ஆக்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த வசனங்கள் எல்லாமே சொல்கிறதில்ல, ஆதம் அலை இஸ்லாம் உங்களை படைத்த அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து அல்லாஹ் ஹலீஃபாவை நம்மளை ஆக்கியிருக்கிறான், அப்போ நமக்கு ஆட்சி ஹலீஃபா வேணும் ஹலீஃபா வேணுங்கிற அந்த விஷயத்தை பேசுகிறாங்களே தவிர டோட்டலாக எல்லாம் என்ன சொல்லியிருக்கிறான், டோட்டலாக மனிதர்களை பார்த்து அல்லாஹ் ஹலீஃபான்னு கூப்பிட்டுருக்கானா இல்லையா, அல்லாஹ் சொல்லியிருக்கானா இல்லையாங்கிற அதை சொல்ல மாட்டாங்க. இன்னும் பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அபு சயீத் அல் குதுரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தடவை எங்களுக்கு வந்து பயான் செஞ்சாங்க அஸ்ர் துளிக்கு அப்புறம், அது ஒரு நீளமான பயான். எப்படி நீளமான பயான்னா, மறுமை வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை வரைக்கும் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சொன்னாங்க, ஒரு விஷயம் கூட பாக்கி இல்லை, எல்லா விஷயமும் சொன்னாங்க. அதில் ஒரு விஷயம் சொன்னாங்க, நிச்சயமாக இந்த உலகம் இனிமையானது, நிச்சயமாக இந்த உலகம் இனிமையானதும் பசுமையானதும் ஆகும், அதில் ஹலீஃபாவாக உங்களை ஆக்கி அல்லாஹ் ஆக்கியிருக்கேன், உங்களை வந்து இந்த பூமியில் அல்லாஹ் ஹலீஃபாவாக ஆக்கி அதில் நீங்கள் எவ்வாறு செயல்படுகிறீர்கள் என்பதை கவனிக்கிறான். குர்ஆன் வசனத்துக்கு ஒத்ததாக நபிசன் சொல்கிறாங்க, இந்த பூமியில் வந்து அல்லாஹ் சஹாபாக்களை நோக்கி தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு தனிநபர் அபூபக்கர் சித்திக் அவங்கள பார்த்து அல்லாஹ் உங்களை ஹலீஃபாவாக ஆக்கியிருக்கிறான் அப்படி சொல்லலை, உமர் அலியெல்லாம் அவங்களை கூப்பிட்டு அல்லாஹ் உங்களை ஹலீஃபாவாக ஆக்கியிருக்க அப்படி சொல்லல, உஸ்மான் அலியெல்லாம் அவங்களை கூப்பிட்டு அல்லாஹ் உங்களை ஹலீஃபாவாக ஆக்கி அப்படி சொல்லல, அலி அலியெல்லாம் அவங்களை கூப்பிட்டு அல்லாஹ் உங்களை ஹலீஃபா அப்படி சொல்லல, டோட்டலாக மக்களை பார்த்து சொல்கிறாங்க அல்லாஹ் உங்களை ஹலீஃபாவாக ஆக்கியிருக்கிறான். எனவே இவ்வுலகம் தொடர்பாக நீங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் தொடர்பாக எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்திலும் நீங்கள் விழிப்புணர்வு இருந்து கொள்ளுங்கள், பெண்கள் விஷயத்திலும் விழிப்புணர்வாக இருங்க. இது நீளமான ஹதீஸோட ஒரு பகுதி நான் சொல்கிறேன், திருமதியில் வந்து 2117 ஹதீஸ் நம்பர் 2117. அப்போ வந்து
மனிதர்கள் அத்தனை பேர்த்தையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு ஹலீஃபான்னு சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது மாதிரி அல்லாஹ்வும் சொல்லியிருக்க, குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அப்போ ஹலீஃபாங்கிறது பார்த்து ஏதோ ஒரு நபருக்குரிய பதவி மாதிரியும் ஆட்சியாளர்களுக்கு மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வராங்கள்ல, இவங்க இதுலேயே தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. ஹலீஃபாங்கிற விஷயத்திலேயே தெளிவில்லாமல் இருக்கிறாங்க. இன்னும் அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் நம்புங்கள், எதன் மீது உங்களை ஹலீஃபாவாக அவன் ஆக்கியுள்ளானோ அதிலிருந்து நல்ல காரியங்களுக்கு செலவழியுங்கள். உங்களில் ஈமான் கொண்டு செலவிடுவோருக்கு பெரிய கூலி உண்டு. 57வது அத்தியாயத்தில் 7வது வசனம். நமக்கு எல்லாம் வந்து பொருளாதாரத்தை கொடுத்துருக்க, ஒருத்தர் ஒரு 10 லட்சம் ரூபா இருக்குதுன்னா அந்த 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஹலீஃபா, அவர் அந்த 10 லட்சம் ரூபாய் ஹலீஃபா. அப்போ அந்த 10 லட்சம் ரூபாய் வந்து எப்படி செயல்படும் நல்லா பார்க்குறான். அப்போ பொருளாதாரத்தில் வந்து ஒருத்தன் 1 லட்சம் ரூபா எல்லாம் கொடுத்துருக்குறான், ஒருத்தர் 5 லட்சம் ரூபா கொடுத்துருவோம், 10 லட்சம் கொடுத்துருக்குறான். இந்த நிலையில் இவங்க அல்லாஹ் சொல்லக்கூடிய முறையில் தான் செயல்படுறாங்களே. இந்த ஹலீஃபா ஹலீஃபான்னு சொல்லிட்டு இருக்கிறாங்கள்ல, இவங்க வந்து நம்மளை பொருளாதாரத்தில் அல்லாஹ் ஹலீஃபாவை ஆக்கி வச்சுருக்கிறாங்கிற வாதத்தை என்றைக்காவது வச்சுருக்கிறாங்களா? தெரியாது. ஏன்னா குரானை குரான்லேருந்து படிக்கலையே. 57வது அத்தியாயம் 7வது வசனங்கிறது வந்து என்ன, நம்ம வச்சுருக்க மொழிபெயர்ப்பில் தான் இருக்குதா? எல்லாருடைய மொழிபெயர்ப்பில் இருக்கதான செய்யுது. அப்போ பொருளாதாரத்துக்கு வந்து ஹலீஃபாவை உங்களை ஆக்கியிருக்கிறேன், அதில் நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்கிறான். அப்போ வந்து பொருளாதாரத்தை வச்சுருக்கிற இந்த ஹலீஃபாக்கள் முறையாக நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீங்களா? அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த முறை எப்படி செயல்படுறீங்களா? நீங்களே ஒரு மோசமான ஹலீஃபாவாக இருந்துக்கிட்டு ஒரு ஹலீஃபாவை நான் உருவாக்க போகிறேன், ஹலீஃபா வேணும் ஹலீஃபா வேணும்னா மோசமான ஆட்கள்னால மோசமான ஹலீஃபா தானே வரப்போகிறாரு. அப்போ 1 லட்சம் ரூபா கையில் வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு மருத்துவ செலவு வேணும், ஒருத்தர் இன்ன பிற தேவைக்கு உணவு தேவைக்கு வேணும்னு சொல்லி சொன்னால் ஹலீஃபாவாக இருக்கிறவங்க வந்து பணத்தை எடுத்துறான். அவ்வளோ சீக்கிரம் உயிரே போனாலும் போகும்போது தவிர பணத்தை எடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், நான் வந்து வீடு கட்டுறதுக்காக வந்து இந்த பணத்தை ஒதுக்கி வச்சுருக்கிறேன், நான் வந்து வியாபாரத்துக்காக வந்து இந்த பணத்தை ஒதுக்கி வச்சுருக்கிறேன், நான் வந்து என்னுடைய திருமணத்துக்காக இந்த பணத்தை ஒதுக்கி வச்சுருக்கேன் இப்படின்னு சொல்லி சுயநலமாக செயல்படக்கூடிய ஹலீஃபாக்கள்னால ஒரு தூய்மையான ஹலீஃபாவை உருவாக்க முடியுமா? தூய்மையான ஹலீஃபா வருவாங்களா? அப்போ பொருளாதாரத்துக்கு நம்ம ஹலீஃபாவாக இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த விஷயமே வந்து தெரியாமல் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஹலீஃபா அப்படின்னா அப்படியே பவர்ஃபுல்லாக தான் இருப்பார். இவங்க சொல்லக்கூடிய வாதங்கள், ஹலீஃபாவை யாரும் மிகைக்க முடியாது, ஹலீஃபா அப்படின்னு சொன்னால் மக்கள் அப்படி அடங்கி ஒடுங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதை நீங்கள் பார்க்கலாம். 7வது அத்தியாயத்தில் 142வது வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க, தூர் மலைக்கு போகிறாங்க, அல்லாஹ்விடம் புத்தகத்தை வாங்கிட்டு வரதுக்கு போகிறாங்க, உரையாடி புத்தகம் வாங்க போகிறாங்க. அந்த நேரத்தில் வந்து மூசா நபி என்ன சொல்கிறாங்க, என்னுடைய ஹலீஃபாவாக நீங்கள் இரு. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பார்த்து சொல்கிறாங்க, என்னுடைய ஹலீஃபாவாக நீங்கள் இருங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஹலீஃபாவுக்கு நிகழ்ந்த நிகழ்வு என்ன? அந்த காலகட்டத்தில் அந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, காளை கன்றை வணங்குறாங்க. அந்த மக்கள் காளை கன்றை வணங்குறாங்க. அப்போ வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் தடுக்கிறாங்க. தடுக்கும்போது அந்த மக்கள் மிகைச்சு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கொலை பண்ணுறது கூட போகிறாங்களா இல்லையா? அப்போ ஒரு ஹலீஃபா அப்படின்னு சொல்லி சொன்னால் பவர்ஃபுல்லாக தான் இருப்பார், அவர் மக்கள் வந்து எதை சொன்னாலும் மக்கள் கேட்டு நடப்பாங்க அப்படி கிடையாது. ஹலீஃபா அப்படின்னு இப்படி கூட மாறுவாங்க. ஹலீஃபா அப்படின்னு சொல்லி சொன்னால் மக்கள் மிகைச்சு ஹலீஃபா ஒன்றும் இல்லாமல் கூட ஆகலாம். இது குர்ஆன்லேருந்து எடுக்கக்கூடிய பாடங்கள் இது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அந்த விஷயம் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஹலீஃபா அப்படின்னா இவங்க சொல்கிற வாதமெல்லாம் நல்லவங்க, அதனால தான் என்ன பண்ண ஹலீஃபாங்கிறது 4 பேருக்கு தான் சொல்லணும். ஹலீஃபா அப்படின்னு சொல்லி நல்லவங்களுக்கு தான் சொல்லணும். ஹலீஃபா அப்படின்னா அபுபக்கர் சித்திக் அலியெல்லாம் அவங்களுக்கு சொல்லணும், உமர் அலியெல்லாம் சொல்லலாம், உமர் அலியெல்லாம் சொல்லலாம், அதே மாதிரி உஸ்மான் அலியெல்லாம் சொல்லலாம், அலி அலியும் சொல்லலாம். மோவே அவங்களுக்கு சொல்லக்கூடாது, ஹலீஃபா கிடையாது அவர், அவர் வந்து அரசர், அவர் அமீர், ஹலீஃபான்னு சொல்லக்கூடாது. ஹலீஃபாங்கிறவங்க நல்லவங்க, ஆனால் ஹலீஃபாங்கிறவங்க வந்து நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படி எங்கேயாவது இருக்கா குர்ஆனில்? எங்கேயுமே கிடையாது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், 19வது அத்தியாயத்தில் 59வது வசனத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவர்களுக்கு பின்னர் நல்லவங்களை பற்றி எல்லாம் முன்னாடி சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபி அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அதே மாதிரி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களெல்லாம் சொல்லிவிட்டு அந்த சந்ததிகளை பற்றிலெல்லாம் சொல்லிவிட்டு பின்னாடி சொல்கிறான், அவர்களுக்கு பின்னர் ஹலீஃபாக்கள் வந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் ஹலீஃபாக்கள் வந்தாங்க, அவங்க வந்து தொழுகையை வந்து பாழாக்குனாங்க. ஹலீஃபாக்கள் தொழுகையை பாழாக்குனாங்க, மனோ இச்சைகளை பின்பற்றினாங்க, ஆகவே அவர்கள் வந்து இழப்பை சந்திப்பாங்க. 19வது அத்தியாயம் 59வது வசனம். அப்போ இங்கே ஹலீஃபா தான்,
கலீஃபா வந்தாங்க, தொழுகையை வந்து பாழாக்குனாங்க, மனோ இச்சையை பின்பற்றினான்னு வருது. அப்போ இவங்க சொல்கிற பிற கலீஃபா அப்படின்னு வெறுமனே நல்லவங்க தான், நல்லவங்கள தான் கலீஃபாங்கிற பேரை பயன்படுத்தணுங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இவங்களாகவே சொல்லிக்கிட்ட விஷயம். இப்போ இவங்களாகவே சொல்லிக்கிட்ட விஷயம்தான் இவங்க பார்த்தீங்கன்னா. அதனால் மொஆவியா அவங்களுக்கு கலீஃபான்னு சொல்ல மாட்டாங்க, மொஆவியா அவங்களுக்கு அமீர்னு சொல்லுவாங்க, இல்லைஞ்சும் மலிக்குங்குவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் கலீஃபாவில் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி. அப்படி நீங்கள் பார்த்தா அதே பார்த்தீங்கன்னா உமையாக்கல்லையே பார்த்தீங்கன்னா உமையாக்கல்லையே உமர் பின் அப்துல் அஜீஸ் வராரு, உமர் பின் அப்துல் அஜீஸ் வராரு, அவரை கலீஃபாங்குவாங்க. உமர் பின் அப்துல் அஜீஸை யார் நியமனம் பண்ணது? ஒரு இவங்க கருத்து பிரகாரம் ஒரு மலிக் தானே, ஒரு மலிக் நியமனம் பண்ணவர் எப்படி கலீஃபாவை ஆவார்? இதையெல்லாம் சிந்திக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டால் எங்கள் புக்கு நாங்கள் படிக்கிற புக்கில் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் இதே ஷியாக்களுடைய புக்குகளில் வந்து மொஆவியா அவங்கள சில இடங்களில் கலீஃபான்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அவங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அவங்களும் சொல்கிறாங்க கலீஃபாக்கள் நிறைய பேர் வருவாங்க, நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுறாங்க கலீஃபாக்கள் நிறைய. புகாரியில் 3455 பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிற 4 பேர் மட்டும் கலீஃபா கிடையாது, கலீஃபாங்க ஏராளமான பேர் வருவாங்க. பனி இஸ்ராயல்களில் நபி ஸல்லல்லாஹு சொல்லி காட்டுற பனி இஸ்ராயல்களை இறை தூதர்கள் தான் வந்து நபிமார்கள் தான் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு இறை தூதர் போயிட்டாருன்னா இன்னொரு இறை தூதர் வந்து சமுதாய மக்களை வந்து ஆட்சி செய்வாங்க. ஆனால் எனக்கு அப்புறம் நபி சொல்ல எனக்கு அப்புறம் எந்த இறை தூதர் இல்லை, ஆனால் ஏராளமான கலீஃபாக்கள் வருவாங்க, குலஃபாக்கள் வருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கலீஃபாக்கள் நிறைய பேர் வருவாங்க. மொஆவியா அவங்கள கலீஃபாக்கள் சொல்கிற மார்க்கத்தில் விரோதமான காரியத்தை நம்ம செஞ்சிட்டோமா? அது ஒன்றும் இல்லை. கலீஃபாக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் எல்லாம் நல்லவங்கன்னு சொல்லி எங்கே இருக்குது? இந்த எல்லாமே நல்லவங்கன்னு சொல்லி எடுக்கிறனால இந்த பிரச்சனை வருது. இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உமையாக்களில் பார்த்தீங்கன்னா 14 பேர் வந்து கலீஃபாக்கள் வந்திருக்கிறாங்க. அதில் பல பேர்த்து தான் மன்னர்னு சொல்லிக்கிறாங்க, பல பேர்த்து கலீஃபாக்கள்னு சொல்லிக்கிறாங்க. அப்பாசியர்களில் பார்த்தீங்கன்னா 45 பேர் கலீஃபாக்கள் இருந்திருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அது ரெண்டாவது மூணாவது ஒரு கலீஃபா மன்சூருங்கிறவர், இவரெல்லாம் வந்து கலீஃபான்னு இவங்களே பதிவு பண்ணுறாங்க. இந்த மன்சூருங்கிறவர் பார்த்தீங்கன்னா அப்படி ரொம்ப வந்து நேர்மையாகவும் ரொம்ப நீதியாகவும் நடந்தவராகனா அப்படிலாம் சொல்ல முடியாது. அவர்கிட்ட நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருந்திருக்கு. எந்த அளவுன்னு கேட்டால் அபூ ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள வந்து ஒரு தடவை வந்து நீதிபதி பதவிக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த பதவிக்கு வரணும்னு சொல்லி. இவர் வந்து கலீஃபாவுடைய அந்த ஆர்டரை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாரு, அபூ ஹனீஃப் இமாம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்கள வந்து இந்த கலீஃபா மன்சூருங்கிறவர் சாட்டையடி கொடுத்தாங்க, 30 சாட்டையடி கொடுத்தாங்க. அப்போ வந்து இது அக்கிரமமான விஷயம். அப்போ கலீஃபா இப்போ கலீஃபான்னு சொல்கிறோமா இல்லையா, மன்சூர் என்ன வந்து மலிக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறோமா? அப்போ என்னென்னா ஏதோ ஒரு புக்கில் பார்க்க வேண்டியது, ஏதோ ஒரு இமாம் எழுத வேண்டியது, அதை படிக்க வேண்டியது, இவங்கள தான் கலீஃபான்னு சொல்லணும், இவங்கள தான் மலிக்குன்னு சொல்லணும் போட்டு நாமளே இப்படி குழப்பிக்கிறது. அதே மாதிரி இப்போ இதுதான் அப்பாசிய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அகமது பின் ஹம்பல் அவங்கள வந்து ஹாரூன் ரஷீத் ஆகட்டும் பல பேரும் துன்புறுத்தி இருக்கிறாங்க. எதுக்கு நேரம் குரான் வந்து படைக்கப்பட்டதுன்னு நீங்கள் சொல்லணும், படைக்கப்பட்டு சொல்லு, குரான் அருளப்பட்டது கிடையாது. எல்லா படைப்புகள் மாதிரியும் குரானும் ஒரு படைக்கப்பட்ட பொருள்னு சொல்லி மொத்தசிலாவுடைய கொள்கை, அந்த கொள்கையை வந்து அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த பல கலீஃபாக்கள் சரி கண்டாங்க. அதில் ஹாரூன் ரஷீத் ஆகட்டும் மாமூன் ஆகட்டும் பல பேர் சரி கண்டிருக்கிறாங்க. இவங்களால் மலிக்குன்னு சொல்லுவீங்களா இல்லை கலீஃபான்னு சொல்லுவீங்கன்னு கேட்டோம்னா அவங்கள கலீஃபான்னு சொல்கிறாங்க. அப்போ அக்கிரமஜேரவனை வந்து நீ கலீஃபான்னு இந்த இடத்துல சொல்லிவிட்டு அப்போ மொஆவியா மேலே உள்ள வெறுப்புனால் ஏன்ப்பா மலிக்குன்னு சொல்கிறேன் அமீர்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா மொஆவியா அவங்க வந்து அலியை அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இப்படிங்கிற, அது தனியாக சொல்ல வேறு ஒரு இதில் நம்ம பேசுவோம் எப்படி துரோகம் பண்ணாங்க. அந்த துரோகத்தை நாம் பேசணுமா, நாம் பேசுகிறது என்ன ஏற்பட போது நம்ம தனியாக சொல்ல பேசுவோம். ஆனால் வந்து இந்த காரணத்தை வச்சு மொஆவியாங்கள வந்து அமீர் தான் நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அல்லது மலிக்குன்னு சொல்லுவோம்னு சொல்லி சொன்னால், அப்போ இத்தனை பேர்த்த வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு அப்புறம் அபூபக்கர் சித்திக் அலி அவங்களிலிருந்து 1924 வரைக்கும் கிட்டத்தட்ட 100 கலீஃபாக்கள் வந்திருக்கிறாங்க. இந்த உதுமானிய கிலாபத் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 102 பேர் 103 பேர் வந்து கலீஃபாக்களாக வராங்க. இந்த கிலாபத்தில் இந்த கலீஃபாவில் வேணுமாமா? ஆனால் மொஆவியா அலி அவங்க மேலே வெறுப்புனால கலீஃபான்னு சொல்லி அவரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான கலீஃபாங்கிற அந்த வார்த்தைக்கு கூட எந்தெந்த இடத்துல எப்படி பயன்படுத்தணுங்கிற அந்த அறிவு இல்லாதவங்க தான் கலீஃபாவை நியமனம் பண்ண போகிறோம். நம்ம ஒரு கலீஃபா வேணும் அது வேணும். இப்போ நாம் சொல்கிறது குரான் தானே, நாம் சொன்னது ஹதீஸ் தானே, நாம் சொல்கிற ரெண்டாவது கருத்துக்கு இடமில்லாத ஹதீஸ்கள், ரெண்டாவது கருத்து இடமில்லாத அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். இந்த வார்த்தை வந்து இப்போ கசக்கும் ஏன்னு சொன்னால் சொல்லக்கூடிய நபர்கள் தான் பார்க்கப்படுதே தவிர சொல்லப்படக்கூடிய செய்திகளை பார்க்கறதில்ல. அப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா கலீஃபான் மனிதனுக்கு மட்டும்தான் சொல்லணுமா, அல்லாஹ்வுக்கு சொல்லலாமான்னு கேட்டால் இது பெரும்பான்மை நபர்கள் தெரியறதில்ல. மனுஷன் தான் கலீஃபா,
அல்லாஹ்வுக்கு எப்படிங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம கையில் உள்ள புக்கு தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்து பயணம் மேற்கொண்டால் அல்லாஹும் அந்த சாஹிபு சஃபரி வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்லி அப்படின்னு சொல்லி நீண்ட ஒரு துவா ஒன்று இருக்குது. இது வந்து திருமதியிலே முஸ்லீமில் திருமதியில் 3351. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் பயணத்தில் நீ தான் வந்து எனக்கு நண்பன் தோழன். அதே மாதிரி வந்து நான் பயணத்துக்கு போயிட்டேன், நீ வந்து குடும்பத்துக்கு வந்து ஹலீஃபா, நீ தான் என் குடும்பத்துக்கு நீ தான் ஹலீஃபா. ஹலீஃபான பிரதிநிதிங்கிற மொழிபெயர்க்கிறான், பொறுப்பாளன், அது பிரச்சனை இல்லை நமக்கு. ஹலீஃபான்னு சொல்லி அல்லாவுக்கு வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தியிருக்கிறாங்களா இல்லையா? அப்போ வந்து இத்தனை மாதிரியான இடங்களில் மனிதர்களுக்கு டோட்டலாக பயன்படுத்தப்பட்டது இருக்குது, ஆட்சியாளர்களுக்கு பயன்படுத்தப்பட்டது இருக்குது, அல்லாவுக்கும் பயன்படுத்தப்பட்டது இருக்குது. இதையெல்லாம் இத்தனை வார்த்தைகள் வந்து இத்தனை இடங்கள் இருக்கும்போது ஆட்சியாளர்களுக்கு மட்டும்தான் ஹலீஃபா, ஆட்சியாளர் மட்டும்தான் ஹலீஃபாங்கிறது இவங்க வந்து குரானோடு எந்த அளவுக்கு தொடர்பு இருக்குதுங்கிறத பளிச்சுன்னு காட்டுதா இல்லையா? இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னடா, ஹிலாஃபத்து நம்ம வந்து 1924 வரைக்கும் நம்ம கையில் இருந்துச்சு, இந்த ஹிலாஃபத்து வந்து பறிக்கப்பட்டது, இந்த முஸ்லீம் சமுதாயம் இழிவுக்கு ஆளாயிருச்சு, நம்ம ஹிலாஃபத்தை வந்து மீண்டும் எடுக்கணும், இழந்ததை வந்து மீண்டும் இது பண்ணும், இப்படி ஒரு குரூப். இவங்களால எந்த பிரயோஜனமும் கிடையாது. 1924 வரைக்கும் இருந்த ஹிலாஃபத்தை தான் வேணும் விரும்புகிறீங்களா? அந்த ஹிலாஃபத்தினால எந்த பிரயோஜனம் கிடையாது. நம்ம எந்த ஹிலாஃபத்தை விரும்புனா அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டுதலின் பிரகாரம் உள்ள ஹிலாஃபத், இந்த ஹிலாஃபத்துக்கு தான் பாடுபடணுமே தவிர, இந்த ஹிலாஃபத்து மூலமாக நிம்மதி ஏற்படுமே தவிர. இவங்க சொல்கிறாங்கள்ல ஹிலாஃபத் ஒரு இயக்கமாக ஆரம்பித்தாங்க தெரியுங்களா? இந்தியாவுடைய வரலாறுகளை பார்த்தீங்கன்னா 1919 1924 வரைக்குமே ஹிலாஃபத் இயக்கம்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. இந்த அலி சகோதரர்களுக்கு வாங்க, முகமது அலி சவுக்கத்துலேயும் சொல்லி அவங்க ஹிலாஃபத் இயக்கம்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி இயக்கம் தான் வேணுங்கிறாங்க. இந்த மாதிரி இயக்கமாக வந்து குதிரை மாதிரி சவாரி செஞ்சுக்கிட்டு சொகுசாக இருக்கணும். ஒரு இயக்கத்துக்கு ஒரு கொள்கை வேணும், ஒரு இயக்கத்துக்கு ஏதோ ஒரு விஷயம் வேணும், அதை வச்சுட்டு வந்து அப்படியே பொழப்பு ஓட்டிடலாம். இதுக்காக ஹிலாஃபத் இயக்கமெல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது 1919 வரைக்கும் இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி இயக்கத்தினால எந்த பிரயோஜனமும் கிடையாது. உஸ்மானிய ஹிலாஃபத்தினால வந்து பெருசாக வந்து நமக்கு என்ன பிரயோஜனம் ஏற்பட்டுச்சு? பட்டியல் போடுவோம், கட்டடக்கலை கட்டினோம், அதை கட்டடக்கலை வந்து எல்லோரும் தான் கட்டுறான். முஸ்லீம் சமுதாயத்துக்கு என்ன பிரயோஜனம்? இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் வந்து 1857 1800களில் 1900களில் கடுமையாக பாதிக்கப்பட்ட நேரத்தில் இந்த உஸ்மானிய ஹிலாஃபத் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சு? எல்லாம் தூங்கிட்டு தான் இருந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ஹிலாஃபத்தை உருவாக்கணும்னு சொல்லியே ஒரு குரூப் வந்து ஹிலாஃபத்தை உருவாக்க நம்ம இது கடமை, ஹிலாஃபத்தை அப்படி போகணும் இப்படி போகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஹிலாஃபத்தை அடைகிறதுக்கு இவங்களுக்குள்ளே பல குழுக்கள், இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தன் அதிகாரத்தை கைப்பற்றி ஹிலாஃபத் ஏன்னு கேட்டிங்கன்னா நன்மையை ஏவுவதற்கு நமக்கு சட்டம் தேவையில்லை, தீமையை தடுக்கணும்னா நமக்கு ஒரு அதிகாரம் தேவை. வாதங்கள் எப்படி நன்மையை சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு எந்த அதிகாரம் தேவைன்னு சொல்லிட்டு போயிடலாம், தீமையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு அதிகாரம் வேணும், அதுதான் ஹிலாஃபத்து அப்படிங்கிறது. சில பேர் இல்லை இல்லை, நம்ம ஜனநாயக வழியிலே போய் எப்படி ஹுசைன் ரலி இல்லாமல் எப்படி போனாங்களோ அந்த வழியில் போய் நமது ஹிலாஃபத்து நிலைநாட்ட போகிறோம். இவங்கெல்லாம் ஒரு காலகட்ட ஹிலாஃபத்து நிலைநாட்ட முடியாது. அல்லாஹ் தெளிவாக வழிகாட்டியிருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டியிருக்கிறாங்க. இந்த வழிகாட்டுதல் பிரகாரம் போகும்போது மட்டும்தான் உண்மையான ஹிலாஃபத் ஏற்படுமே தவிர இந்த போலி ஜிஹாதிகளால் ஒருபோதும் ஒரு நாட்டிலும் எப்போதும் வந்து ஹிலாஃபத் ஏற்படாது, தற்சமயம் ஏற்படாது. எந்த தியாகமும் செய்யாமல் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நாங்கள் வந்து ஜிஹாது செய்ய போகிறோம், நாங்கள் ஹிலாஃபத்தை உருவாக்க போகிறோம், ஹலீஃபாவை பேசிட்டோம் இப்படிங்கிறதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் வந்து நல்ல மாடியில் நின்றுக்கிட்டு ரக்கையை கட்டிக்கிட்டு நான் பறக்க போகிறேன்னு சொல்கிறது மாதிரி, மாடியிலலாம் உச்சியில் நின்றுட்டு ஒரு ரக்கையை கட்டிக்கிட்டு பறவை பறக்கிற மாதிரி நான் பறக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு குளிச்சான்னு என்னாகும், செத்து போயிடுவான். அந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு இவங்க ஏதோ வந்து ஆட்சியை பிடிக்க போகிறோம், ஆட்சியை உருவாக்க போகிறோம், ஒரு தூய்மையான சமுதாயத்தை உருவாக்க போகிறோம்னு நினைக்கிறாங்க. இவங்க இஸ்லாத்தின் அடிப்படையை கூட முறையாக விளங்காதவங்க, இவங்கனால் எந்த விதமான சீர்திருத்தம் ஏற்படாது. அதனால் இவங்க விஷயத்தில் நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், சமுதாயம் எச்சரிக்கையாக இருக்கணும். இவங்க சொல்லக்கூடிய விஷயம் நல்ல விஷயங்கள் மார்க்கத்தில் உள்ளதை சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஆனால் வந்து விளைவுகள் வந்து இவங்களால் ஏற்படக்கூடியது மோசமான விளைவுகள் தான் வரும். அதனால் இவங்க வந்து சமுதாயத்தில் இடம் காட்டப்படணும், அது அவசியம். இவங்க வந்து யாருங்கிறத வந்து இந்த மாதிரி நபர்கள் வந்து அதிகமாக இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நபர்கள் வந்து ஒரு 15 பேர், 20 பேர், 30 பேர், 50 பேர் இருப்பாங்க. இந்த 50 பேர்த்தினால பல லட்சம் பேருடைய நிம்மதியை வந்து இழக்கும், பல பேருடைய நிம்மதி இழக்கும் ஒரு விஷயத்தை செய்யும்போது அவங்கள வந்து இனம் காட்டப்படணுமா வேண்டாமா, இதை வந்து சமுதாயம் முடிவு செய்யக்கூடிய ஒரு தருணம் இது. அப்போ இந்த விஷயத்தில் வந்து ஒவ்வொரு முஸ்லீமும் எச்சரிக்கையாக இருந்து
இதற்கான நடவடிக்கை என்னங்கிறத வந்து முறையாக வந்து விளங்கி செயல்படக்கூடிய மக்களாக மாறணும்.